எஸ் ஜானகிராமன் கோயில் வழிகாட்டி ஆதீனத்தை அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 91 59 85 40 14. இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். சொல்லுங்க எல்லாரும், தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலையே போற்றி. திருச்சி திரம்பலம், ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போறது பெருசு இல்ல, இங்க என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணம் ஒரு பயன் உள்ளதா இருக்கணும். வந்தம் போகணும்னு ஓடக்கூடாது. ஆலயங்கள்னாலே சிறப்புகள் இருக்கு. ஆவுடையார் கோயில மட்டும் சிறப்பு இல்ல, அனைத்து கோவில்களிலும் சிறப்பு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது, சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் 51 பதிகம், அதில் முதல் பதிகம் சிவபுராணம், அதில் 95 வரி 95 பயன் கண்டுபிடிச்சி வெளியில் எழுதி போட்டிருக்கு. இவ்வளோ சிறப்பு உலகத்திலேயே வேறு எந்த கோயிலையும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்கு. மாணிக்க வாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, திரு கோவையாரும் பாடியிருக்கார். ஆண்டாள் பாடினது பாவை 30 பாட்டு, இவர் பாடினது கோவை 400 பாட்டு. அதுக்காகவும் ஒரு 14 பாயிண்ட் வச்சுருக்கேன். அது யார் செய்வாங்கன்னு சாமித்தான் தெரியும். நான் காமிச்சதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமாக திருவாசகம் கூட நூல் பிறந்த பூமி இந்த திருப்பெருந்துறை. திருவாசகம் பிறந்த பூமியில் திருவாசகம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அது படிக்கிறாங்க, அதில் நிறைய பாடல்கள் இருக்குது. அது படிக்க 5-6 மணி நேரம் ஆகும். எல்லாரும் இந்த முற்றுவதில் வந்து படிக்கிறாங்க. இந்த திருவாசகத்தில் ஆரம்பத்தில் உள்ள சிவபுராணம் அதுவும் 95 வரி, அது படிக்கவும் 1/2 மணி நேரம் ஆகும். திருவாசகம் பிறந்த பூமிக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை நட்சத்திரத்தில் இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம், திதியில் வந்து இன்னைக்கு சப்தமி திதி. ஒரு 11 வரி திருவாசகத்தில் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்க, சொல்றது நல்லது. திருச்சி தம்பலம், நமச்சிவாயை வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சியல் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வாழ்த்தியாச்சு, போற்றிக்கு போயிருவோம். ஈசன் அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலையே போற்றி. சிற்றம்பலம், இன்பங்கள் எத்தனையோ வகை, அதுல முடிவில்லாத இன்பத்தை இந்த சுவாமி கொடுப்பாருன்னு, ஆராத இன்பம் அருளும் மலை பற்றி மாணிக்க வாசகர் சுவாமியே பாடியிருக்கார். இங்க வந்தா பிறவியே இருக்காது, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றின்னு பாடியிருக்கார். இது வரைக்கும் நான் தான் பேசினேன், உங்களை பேச விடல, இப்பொழுது நீங்களும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் வச்சுக்கலாம். நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களோ என்ன கேட்கலாம், தெரிஞ்சா பதில் தரேன். கேள்வியா கேட்டேன்ல உன்ன, நீ என்ன கேள்வி கேட்குறியோ கேட்கலாம். மாணிக்கவாசர் வாழ்ந்தது 32 வயசு தான். மாணிக்கவாசர் கட்டினது சாமி இருக்கிற இடம் மட்டும்தான். இதெல்லாம் வெவ்வேறு காலம். மாணிக்கவாசர் காலம் கிபி 3 2024, 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு, ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு. என்னென்ன காமிச்சேன்னு அப்படி ஒரு தொகுப்பு. கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை ராஜகோபுரம் வெளியிலேயே பார்க்க ஒரு வாய்ப்பு. அது பின்னாடி தான் கண்டுபிடிச்சா. 2வது பொருளை சேர்த்துருக்கேன், குரங்கும் உடம்பு வசல வழிபாட்டு முறை 1, 2வது கொடுங்கைங்கிற கம்பி வகை, 3வது 2 தூண்ல 1000 கால் மண்டபம், 4வது 6 யானை தூக்கிட்டு ஒரு பறவை விழுந்திருக்கு, 12 மேலே இருக்கு போகப்படாதுங்கிறாங்க, 5வது 1008 சிவாலயம். ஆலயம் தொழுவது தெரியல, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எது நல்லதுன்னா சொத்து கேட்கறது சாப்பிட்றதெல்லாம் சொல்லலை, கோயிலுக்கு போகிறதான் நல்லதான். இங்கே 1008 கோயில் இருக்குது. இங்கே பார்க்கலாம், தம்பதியாக பார்க்கலாம். 6வது பல நாட்டு குதிரை, 7வது கல்வெட்டு கலாய் விடையார் கோவில், 8வது 21 நட்சத்திரம் இனிமேல் தான் காமிக்க போகிறேன், 9வது பச்சளி நாள் ஓவியம் இனிமேல் தான் காமிக்க போகிறேன், 10வது கல்ச்செங்கிலி, 11 சாரீஸ் டிசைன், 12 நடன முத்திரை, 13 கல் உத்தரம் இல்லாமல் இருக்குது, 14 இசைத்தூண், 15 செலவுற்றம் குறுந்த மரம், 16 சிற்பம்னு பொதுவாக வச்சுக்கலாம், நகம் நரம்பு மூற்று சிற்பத்தின் சிறப்பு. அங்கே காத்தோட்டமாக இருக்கணும் சில பாயிண்ட் சொன்னேன். நந்தி கொடிமரம் வழிபடம் இல்லை, சுவாமி அருவம் உட்காந்து பீடம் தான் இருக்குது, மேலே லிங்கம் இல்லை,
மேலே லிங்கம் இல்லாமல் கவசம் வச்சுருக்காங்க. மூணாவது அக்கினி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் தீபங்களாக சுவாமிக்கு பின்னாடி. நாலாவது நம்ம நடந்தால் நம்ம நல்ல சுவாமி விளப்படும், சூரிய வெளிச்சம் ஆகா வெளிச்சம் இல்லாமல் எங்கே நின்னாலும். அஞ்சாவது கற்பூரம் சாமிட்டு கம்பிட்டு அங்கேயே வச்சுருவாங்க, வெளியில் தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. ஆறாவது கல்லில் சாத்த கொட்டிப்படையல் புன்கலர்ச்சி முளைக்கீரை பாகக்காய். ஏழாவது அம்பாளுக்கும் உருவம் கிடையாது, கல்லுனால ஜன்னல் ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அவடால் பண்ணியில் சாமி பேரை நின்று கேட்டால் என்ன சொல்லுவேன், இவ்வளோ வேகமாக போனால் எப்படியா புரியுது. சாமி பேர் ஆத்மநாதர். சாமி பேர் என்ன, கோயில் வந்து சாமி பேர் தெரியாது சொல்லக்கூடாது. சாமி பேர் ஆத்மநாதர், அம்பாள் பேர் யோக அம்பாள். எல்லாரும் யோகத்தை எதிர்பார்க்குறோம், எல்லாருக்கும் எல்லா யோகமும் கிடைக்கணும். சொல்லு, முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான், பின்னை பிறப்பருக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் வருந்துயரம் நீக்கும் மருந்து. சாமி எப்படிப்பட்டவன் பாடியிருக்காரு மாணிக்கவாசகர் திருவாரூரில், அன்ன கிடந்த கருணை உள்ளவர், வரக்கூடிய கஷ்டத்தை போகக்கூடியவர்னு அது சொல்லி முடிக்கிறது என்னுடைய பழக்கம். எந்த கோயில் போனாலும் சாமியை மட்டும் பார்க்கக்கூடாது, எந்த கோயில் போனாலும் தீர்த்தம் பார்க்கணும். எவ்வளோ தீர்த்தம், அக்னி தீர்த்தம். இதை போனால் சலவுஷம் பார்க்கணும், இங்கே எவ்வளோ மரம் எந்த மரம். அதை போனால் சிவபுராணம் சொல்லணும், நமச்சிவாய் சொல்லியாச்சு. இதை போனால் தங்க கலசம் பார்க்கணும், வேலை பார்க்குறாங்க அடிச்சிருக்கா பார்க்க முடியாது. இதை போனால் சாமிகளை பார்க்கணும், எல்லா சாமிக்கும் போர்டு எழுதி போட்டிருக்கேன் பிள்ளையாருன்னு பார்த்துக்க. எந்த போனாலும் பூஜையை பார்க்கணும், காலம்பறை ஏழு அரைக்கு பூஜை, பத்துக்கு பூஜை, பதினோரு மணிக்கு பூஜை, பன்னெண்டரைக்கு பூஜை, சாயந்தரம் அஞ்சு அரைக்கு பூஜை, ராத்திரி எட்டு மணிக்கு பூஜை. பதினோரு மணிக்கு பூஜை இருக்குது, சாமிக்கு பூஜை, பழைய மரத்தடிக்கு பூஜை, அம்பாள் மாதிரி பூஜை பார்க்கலாம். இதை போய் ஆலயத்தில் கருடனை பார்க்கணும், கருடன் இங்கே காமிச்சிட்டேன். இங்கே வருமாக்கணும்னு பார்த்தேன், கோயிலில் பார்க்கணும் இல்லை கோயில் வாசலில் பார்க்கணும், குளத்துங்கரையில் பார்க்கலாம் பெரியதில் பல்ல அங்கே பார்த்துட்டோம். சொல்லு, வாழ்க வளமுடன் வையகம்.